ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோடு இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான மாதுளம்பழம் அரிசி எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய மாதுளம்பழம் இது ஜாரில் சேர்த்தாச்சு. ரோஸ் பெட்டல் ஒரு கப்புங்க, சின்ன கப்பில். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரைச்சிட்டு வரேங்க. பாருங்கள், இந்தளவுக்கு தறி தறியாக அரைச்சிட்டு வந்துருக்குறேங்க. இதுக்கு நம்ம இப்போது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஜூஸ் எடுக்க முடியாது. இந்தளவுக்கு தண்ணி போதுங்க. இப்போ நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வடி வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு ஸ்பூன் எடுத்துன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணவேன் எல்லா தண்ணியும் இறங்கிடுங்க. பாருங்கள், வடிகட்டியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை எடுத்து சைடில் வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அரிசி அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நான் பச்சை அரிசி 150 கிராமு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க. எந்த பச்சை அரிசி இருந்தாலும் ஆகுங்க, புழுங்கல் அரிசி ஆகாது, பச்சை அரிசியில் தான் செய்யணும். இப்போ நம்ம இது தண்ணி வடிகட்டிட்டு ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி வடிகட்டின அரிசி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்தாச்சுங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு ரோஸ் பெட்டல் சேர்த்துக்கிறேங்க அரிசிலேயே. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் இல்லைன்னா இந்த டிஷ் நல்லா இருக்காதுங்க. தேங்காய் போட்டு தான் செய்யணும். 2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாங்க. வெல்லமும் போடலாம், நான் சுகர் போடுறேன். இல்லை நாட்டு சக்கரை இருந்தால் அது சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மாதுளையும் ரோஸ் பெட்டல் தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைக்கணுங்க. அரைச்சிட்டு வரேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுங்க. தறி தறியாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கணும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச மாவு பவுலில் ஊற்றிக்கலாங்க. 1 பிஞ்சு உப்பு போடலாங்க. உப்பு போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் உப்பு சேர்க்குறேன். இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. மாவு வந்து தண்ணியாக தான் இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கலர் பிங்காக வரும்னு நினச்சேங்க. மாதுளம் பழத்தில் கொஞ்சம் கலர் கம்மியாயிடுச்சு. கலர் வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குங்க. நான் கலர் சேர்க்கலை, அப்படியே செய்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் போதுங்க. இது இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரம் வச்சு தட்டு வச்சு அது மேலே வாழை இலை கட் பண்ணி போட்டு வச்சுருக்குறேங்க. வாழை இலை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, நல்லாவும் வந்துடும் வெந்த உடனே. அது மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் போதும், சும்மா கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக. எல்லாத்துக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றினா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு போதுங்க. எல்லா குழியிலையும் இதே மாதிரி ஊற்றிக்கலாம். வெளியில் வரக்கூடாது. இப்போ நாம் மூடி போட்டுடலாம். போட்டு 10-15 நிமிஷம் ஸ்டவ் கம்மி வச்சுன்னு நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, டேஸ்ட்டு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு செஞ்சு போடுற வீடியோ. இது வந்துட்டு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்குறேங்க. மூடி திறந்து பார்க்கலாம். வாவ், பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு. நம்ம இது இப்போ 5 நிமிஷம் ஆற விட்டுறலாங்க. பாருங்கள், நம்மளோட டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆற விட்டுருக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்தாவே வந்துடுங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் கூட அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.